இதயம் விஷஸ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இருக்கக்கூடிய தனிப்பட்ட சொந்த கருத்து, அது எதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது வரல அப்படிங்கிறது ஆழ்ந்து நான் பேச விரும்பல, எனக்கு அதை பற்றி உண்மையுமே தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவர் ஏன் போகலை அப்படிங்கிறதில்ல, அட்லீஸ்ட் அறிக்கை கொடுத்துருக்கலாம், ஒரு ஆறுதலுக்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். கட்டாயமாக எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் நமக்கு எதிரி என்பதே கிடையாது, எல்லாருமே கலைஞர்கள் தான். அதனால் கட்டாயமாக அவர் அறிக்கை கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நடிகர் விஜய் தென் மாவட்டங்களில் நடத்திட்ட உதவி கொடுத்துருக்காரு, ஏற்கனவே பள்ளி கல்லூரி மாணவர்களை கொடுத்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட அரசியல் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கீங்க, அவரும் ஒரு நடிகராக இருக்காரு, எதிர்பார்க்க? ஐயோ, அதாவது விஜய் அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வர்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கூத்தாடி என்ன அரசியலுக்கு வர்றது, என்ன இருக்குது, என்ன பண்ணிட்டான் இவன், என்ன பண்ணிட்டான், இத்தனை நாள் என்ன பண்ணான் திடீர்னு கேள்வி கேட்கணும் அப்படிம்பாங்க. யாருமே எதுவும் பண்ணலை, எல்லாம் அறிக்கை மட்டும்தான். தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் 50 ஆண்டு காலமாக நம்ம போராடி தான் கிடக்கிறோம், அது உங்களுக்கும் தெரியும். ஊழல் லஞ்சத்தில் நாடு தலைவிரிச்சாடுது, விவசாய பூமியெல்லாம் அழிஞ்சிருச்சு, குளத்தை காணும், ஏரியை காணும், மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த கொங்கு மண்டலம் பகுதி சதவிகிதனுடைய வருவாயை ஈட்டு தரக்கூடிய மிக அற்புதமான பூமி. இங்கே இங்கே நிறைய சாயப்பட்டையில் ஆரம்பித்து, இன்றைக்கி மின்கம்பியில் ஆரம்பித்து, விவசாய பூமி அழிஞ்சு தர ஆரம்பித்து, நீர்ப்பாசனத்து வரைக்கும் இன்றைக்கி விவசாயங்கிறது சுத்தமாக இல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, எல்லாத்து மனசுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சரி, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஒரு ஒருத்தருக்கும் அரசியல் தேவை, கட்டாயமாக அரசியலுக்கு வரணும். நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு ஆசைப்படவே இல்லைன்னா அந்த இடத்துல திருடங்கள்லாம் ஆசைப்பட்டு அந்த சேர் எடுத்து உட்காந்துருவாங்க. கடைசியில் நம்ம வருமான வரி செலுத்துகிறவங்க, வாக்கு போடுறவங்க எல்லாருமே கையேந்திர நிலைமை வந்துடும், ஒரு நைஜீரியா மாதிரி ஆகிடும். மனிதனை மனிதன் வேட்டையாடி அடித்து பிடுங்குறதுக்கான ஒரு இடம் ஆகிடும். 1 கோடி இன்ஜினியர் எத்தனையோ படித்த பசங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, யாராவது ஒரு புதுசு ஒன்று செய்ய வர்றாங்க. ஸோ இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரியோ, ஒரு புகழுக்காகவோ 4 பேர்த்து கூட இப்போ நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவர் வந்திருக்காருப்பா, இவர் வந்திருக்காருப்பா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஒரு கூட்டம் சேர்றது, அது இந்த புகழுக்காக அரசியல் என்பது அல்ல. பட் உண்மையாகவே தம்பி சார் விஜய் சார் வந்து உண்மையாகவே அரசியல் கட்சிக்காகத்தான் தன்னுடைய பணிகளை செய்கிறாரு, உண்மையாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, வர்றாருன்னா கட்டாயமாக ஒரு விஜய் இல்லை 1000 விஜய் வந்தால் கூட இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தாலும் பெரிய சந்தோஷம்தான். அதில் வரணும் வரணுங்கிறதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது.